உள்ளங்களின் நோக்கங்களை வெளிப்படுத்துவார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1-5 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் எங்களை கிறிஸ்துவின் ஊழியர்கள், கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும். பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாம் அன்றோ? என்னை பொறுத்தமட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதி மன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நானே தீர்ப்பளித்து கொள்ளவும் மாட்டேன். எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆயினும் நான் குற்றமற்றவனாகி விடமாட்டேன். எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் ஆண்டவர் ஒருவரே. எனவே குறித்த காலம் வரும் முன், அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன், யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார், உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 37. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ், ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும், உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்க செய்வார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. தீமையை நின்று விலகு, நல்லது செய், என்னாலும் நாட்டில் நிலைத்திருப்பாய். ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார், தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை, அவர்களை என்றும் பாதுகாப்பார். பொல்லாரின் மரபினரோ வேரறுக்கப்படுவர். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தந்து விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 5வது பிரிவு வாக்குகள் 33 39 முடிய. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானினுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பிருந்து மன்றாடி வருகின்றார்கள், பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர், உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மணவிருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பிருக்க செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பிருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஒரு ஓமையையும் கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறே ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோற்பைகளிலே எவரும்
புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில் தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவருடைய கருத்து. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.